தீர்ப்பான், உச்ச நீதிமன்ற தீர்ப்பான், உச்ச நீதிமன்ற தடுக்காதே தடுக்காதே தடுக்காதே, மத்திய அரசே தடுக்காதே மத்திய அரசே தடுக்காதே, தாழ்த்தப்பட்டோர் உரிமைகளை தாழ்த்தப்பட்டோர் உரிமைகளை தாழ்த்தப்பட்டோர் உரிமைகளை தாழ்த்தப்பட்டோர் உரிமைகளை, மலைவாழ் மக்கள் உரிமைகளை மலைவாழ் மக்கள் உரிமைகளை, ஜாதிய கொடுமைகளை ஜாதிய கொடுமைகளை சாதாரணமாய் பார்க்காதே சாதாரணமாக பார்க்காதே, பறிக்காதே 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 பறிக்காதே, தாழ்த்தப்பட்டோர் உரிமைகளை தாழ்த்தப்பட்டோர் உரிமைகளை, மலைவாழ் மக்கள் உரிமைகளை மலைவாழ் மக்கள் உரிமைகளை பறிக்காதே தலைவர்களை. இங்கு திரளாக கூடியிருக்கிற தோழமை கட்சிகளை சார்ந்த செயல் வீரர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களின் மீது ஆண்டாண்டு காலமாக தலைமுறை தலைமுறையாக சாதியின் பெயரால் வன்கொடுமைகள் நிகழ்ந்து வருகின்றன. சாதி பெயரை சொல்லி இழிவுபடுத்துவது, அவர்களை ஊருக்கு புறத்தே தள்ளி வைத்திருப்பது, பொதுவீதிகளில் நடமாட விடாமல் தடுப்பது, கோவிலுக்குள் நுழைய விடாமல் தடுப்பது, அவர்களை செருப்பு போட்டு நடக்க விடாமல் தடுப்பது, உடை நல்ல உடை உடுத்த விடாமல் தடுப்பது, இப்படிப்பட்ட வன்கொடுமைகள் காலம் காலமாய் இருந்து வருகின்றன. இதற்கு எப்போது தொடங்கியது என்ற வரலாறே இல்லை. இந்து சமூகம் உருவான காலத்திலிருந்து, சாதி அமைப்பு உருவான காலத்திலிருந்து, பிறப்பால் ஒருவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற வேறுபாடு இங்கே நிலைநிறுத்தப்பட்ட காலத்திலிருந்து நீடித்து வருகிறது. சாதியின் பெயரால் இந்த இழிவுகள் மட்டுமல்லாமல் கொடூரமான வன்முறைகள், சின்ன சின்ன தவறுகளுக்கு கூட சட்டத்தை நாடாமல், காவல் நிலையத்தை நாடாமல், நீதிமன்றத்தை நாடாமல் சாதி வெறியர்களே தண்டனை கொடுத்து வந்த நிலை காலம் காலமாய் நீடித்து கொண்டிருக்கிறது. ஒருவன் தனி நபர்கள் இரண்டு பேர் சண்டை போட்டுக் கொண்டால் கூட அதற்கு சம்பந்தமில்லாத தலித் மக்களின் குடியிருப்புகள் கொளுத்தப்படுகின்றன, சொத்துக்கள் சூறையாடப்படுகின்றன, கொடூரமான முறையிலே படுகொலை செய்யப்படுகின்றன, படுகொலைகள் நிகழ்கின்றன. இப்படிப்பட்ட இந்த வன்கொடுமைகளை எல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு போதிய சட்டம் இல்லை என்பது நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டது. அதை பற்றிய சுருக்கமான வரலாற்றை பேராசிரியர் சுபவி அவர்கள் இங்கே சுட்டிக்காட்டினார். நாடு விடுதலை பெற்ற பிறகுதான் அதை பற்றிய கவலையே வந்தது. ஆனால் கௌதம புத்தர் காலத்திலிருந்தே இந்த வன்கொடுமைகள் நிகழ்கின்றன. அவரே இந்த பிறப்பால் உயர்வு தாழ்வு கூடாது என்பதை கண்டித்துதான், இந்த சாதிய சமூக அமைப்பை எதிர்த்துதான் அவர் துறவு கோலமே பூண்டார். அந்த காலத்திலிருந்து சமத்துவ கோரிக்கை, சமத்துவ குரல், சமத்துவ முழக்கம், ஐயன் திருவள்ளுவன் காலத்திலிருந்து பிறப்பால் யாரும் உயர்ந்தவன் இல்லை தாழ்ந்தவன் இல்லை, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று அவனும் அவனுடைய போர்க்குழரை எழுப்பியிருக்கிறான். மேல் சாதி கீழ் சாதி என்று எதுவும் பிறப்பால் கிடையாது, இட்டார் பெரியோர் இடாதார் இடிகுலத்தோர் என்றால் அவ்வை பாட்டி, எவன் மற்றவனுக்கு எடுத்து தன் பொருளை கொடுக்கிறானோ அவன்தான் உயர்ந்த சாதி, எவன் எவனுக்கும் கருணை காட்டாமல் எந்த உதவியும் செய்யாமல் இருக்கிறானோ அவன்தான் கீழ் சாதி, வேறு எந்த சாதியும் இல்லை என்று சொன்னால் அவ்வை பாட்டி. சாதிக்கு எதிரான குரல் அம்பேத்கர் காலத்தில் வந்ததல்ல, நீண்ட நெடுங்காலமாக இருந்து வருகிற குரல் தான் அது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே எழுப்பப்பட்டு வருகிற குரல் தான் சாதி அமைப்புக்கு எதிரான குரல். சித்தர்களே பாடினார்கள், ஆண் சாதி பெண் சாதி ஆக இரு சாதி, மீன் சாதி மற்ற எல்லாம் என்று சொன்னார். சாதி என்றால் இரண்டே இரண்டு சாதி தான் மனிதர்களில், ஒரு சாதி ஆண் சாதி இன்னொரு சாதி பெண் சாதி, வேறு சாதி இல்லை என்று சொன்னவன் சித்தர்கள் காலத்திலேயே சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இந்த சாதி அமைப்புக்கு எதிராக புதிதாக நாம் குரல் கொடுக்கவில்லை, எத்தனையோ மகான்கள் குரல் கொடுத்திருக்கிறார்கள். வைணவத்திலே தோன்றிய மகான்
ராமானுஜர் இப்போது 1000வது ஆண்டு விழா கொண்டாடப்படுகிறது. இந்த ராமானுஜர் சாதி அமைப்பை எதிர்த்தார். அவர் தாழ்த்தப்பட்ட குலத்தை சார்ந்தவர்களை எல்லாம் திருக்குலத்தார் என்று பெயர் சூட்டி அழைத்தார். தாழ்த்தப்பட்டவர்களை இழிவுபடுத்தக் கூடாது, அவர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள், இந்த மண்ணின் பூர்வீக குடிகள், அவர்களை இழிவுபடுத்தக் கூடாது. எனவே உங்களுக்கெல்லாம் வெவ்வேறு குலம் என்று பெயரை நீங்கள் சூட்டிக் கொண்டீர்கள், ஆனால் இவர்கள்தான் திருக்குலத்தார் என்று சொன்னவர் ராமானுஜர். அதற்காக கைலாய வைகுந்தத்தை போய் சேர வேண்டும் என்பதற்கான மந்திரம் உங்களுக்கு மட்டும் தெரிந்தால் போதாது, அனைவருக்கும் தெரிய வேண்டும் என்று ஒரு கோவிலின் கூரையிலே ஏறி நின்று தாழ்த்தப்பட்டவர்களை அழைத்து வந்து, இதோ அந்த மந்திரம், நீங்கள் வைகுந்தம் போய் சேருவதற்கான மந்திரம் என்று ஓம் நமோ நாராயணா என்கிற நமோ அந்த மந்திரத்தை சொல்லி தந்தவர் ராமானுஜர். தாழ்த்தப்பட்டவர்கள் என்று எவனும் கிடையாது, எல்லோரும் மனிதர்கள் தான் என்று சமத்துவ குரல் எழுப்பியவர் ராமானுஜர். அவர் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் குரல் கொடுத்திருக்கிறார். அதேபோல் நமது வடலூர் வள்ளலார், பிறப்பால் ஏது சாதி, இது மூடத்தனமானது, முட்டாள்தனமானது, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை தவறு என்று வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேர் என்ற கருணையை மக்களுக்கு போதித்தார். தனிப்பெரும் கருணை, அறுப்பெரும் ஜோதி. கடவுள் என்று எதுவும் கிடையாது, ஜோதிதான் கடவுள், கருணைதான் கடவுள் என்று மனிதர்களுக்குள் பிறப்பு, பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு கூடாது என்று போதித்தவர் வடலூர் வள்ளலார். அதேபோல் சாதி கொடுமைகளை எதிர்த்து 175 ஆண்டுகளுக்கு முன்னால் கன்னியாகுமரி அருகே, நாகர்கோவில் அருகே இருக்கிற சாமி தோப்பிலே தோன்றியவர் ஐயா வைகுண்டர். அவர் அந்த கொடுமைகளை எதிர்த்தார். எல்லா சாதி மக்களையும் ஒருங்கே இணைத்து ஒரே கிணறை தோண்டி, இது சமத்துவ கிணறு, எல்லா சாதி மக்களும் வாருங்கள், இங்கே தண்ணீர் அள்ளி பருகுங்கள், இந்த தண்ணீரை அள்ளி குளியுங்கள் என்று சொன்னவர் வைகுண்டர். எவன் முன்னாலும் நீ தோளிலே கிடக்கிற துண்டை எடுத்து அக்குளிலே போடக்கூடாது, எவன் முன்னாலும் நீ கூணி குறுகி நிற்கக்கூடாது, மாறாப்பு போடாமல் மார்வை திறந்து காட்டி நிற்கக்கூடாது, நிமிர்ந்து நில், தோளில் கிடக்கிற துண்டை எடுத்து தலைப்பாகை கட்டு, எவன் முன்னாலும் குனியாதே என்று சொன்னவர் அம்பேத்கர் அல்ல, ஐயா வைகுண்டர் சொன்னார். அதேபோல் இந்த சாதி அமைப்புக்கு எதிராக ஈழவ மக்களுக்கு எதிரான கொடுமைகளை பார்த்து வேதனைப்பட்டவர் ஸ்ரீ நாராயணகுரு. அவர் கேரளாவிலே தோன்றியவர். அவர் சமத்துவத்திற்காக குரல் கொடுத்தார் 150 ஆண்டுகளுக்கு முன்னால். அப்படி இந்த சாதி அமைப்புக்கு எதிரான குரல் என்பது அம்பேத்கர் வந்த பிறகு உருவானதல்ல, அதற்கு முன்னால் 1000 ஆண்டுகளாக இருந்து வருகின்றன. இன்றைக்கு கர்நாடகாவிலே நாங்கள் லிங்காயத்துக்கள், எங்களை இந்துக்கள் என்று சொல்லக்கூடாது, நாங்கள் இந்து மதமே இல்லை என்று சொல்கிறார்களே, இந்த லிங்காயத்துக்கள் எப்படி உருவானார்கள் என்றால், 12வது நூற்றாண்டிலே சாதி அமைப்பை எதிர்த்து பசவப்பா நடத்திய இயக்கம், தந்தை பெரியாரை போல கிட்டத்தட்ட 800 ஆண்டுகளுக்கு முன்னால், 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் பசவப்பா என்பவர் நடத்திய இயக்கம் தான் பிற்காலத்திலே அவர்கள் தனி ஒரு இயக்கமாக மாறி தனி சாதியாக போனார்கள், அது வேறு. ஆனால் இந்துக்கள் இல்லை என்பதை அவர்கள் சொல்கிறார்கள். அதற்கு என்ன காரணம் என்றால், இந்து சமூகத்தில் தான் பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற வேறுபாடு இருக்கிறது, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று முழங்கியவர் தான் கர்நாடக மாநிலத்தை சார்ந்த பசவப்பா அவர்கள், கர்நாடகத்து தந்தை பெரியார். அந்த வரிசையிலே வந்தவர்கள் தான் தமிழகத்தில் தோன்றிய மாமனிதர், புரட்சியாளர் தந்தை பெரியார் அவர்கள். அவர் உயர்குடியிலே பிறந்தவர் தான், தாழ்த்தப்பட்ட குடியிலே பிறந்தவர் அல்ல, தீண்டப்படாத அந்த வன்கொடுமைக்கு ஆளானவர் அல்ல. அவர் நாயக்கர் என்கிற சமூகத்தை சார்ந்தவர்தான், மிக பெரும் பணக்கார குடும்பத்திலே பிறந்தவர்தான், ஏராளமான பதவிகளை வகித்தவர்தான், சமூக அந்தஸ்தோடு வாழ்ந்தவர்தான், அப்படியே வாழ்ந்திருக்க முடியும், அரசியலில் உயர்ந்த பதவிகளை பெற்று இன்னும் சொகுசாக வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் அவர் ஏன் வீதிக்கு வந்தார், அவருடைய நோக்கம் என்ன? கடவுள் இல்லை என்று சொல்லுவதல்ல நோக்கம், சாதியை ஒழிப்பதுதான் தந்தை பெரியாரின் நோக்கம். சாதியின் பெயரால் இந்த மண்ணிலே உயர்வு தாழ்வு கற்பிக்கப்படுகிறது. வாவேசு ஐயர் நடத்திய குருகுலத்திலே பிராமண குழந்தைகளுக்கு தனி தண்ணீர் குவளை, மற்ற சாதி குழந்தைகளுக்கு தனி தண்ணீர் பானை என்று இருந்ததை கண்டு, தனித்தனியே அமர வைத்து உணவு பரிமாறியதை கண்டு கொந்தளித்து எழுந்தவர்தான் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள். அந்த காலத்தில் காங்கிரஸ் கட்சி மாநாடுகள் நடக்கிற போது உணவு பரிமாறுகிற நேரத்தில் பார்ப்பனர்களுக்கு தனியிடமும், பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு தனியிடமும் வழங்கப்பட்டது. அப்படிப்பட்ட நிலையிலே பார்ப்பனர் அல்லாதவர்கள் என்கிற போது, முதலியாரில் இருந்து, செட்டியாரில் இருந்து, பிள்ளைமாரில் இருந்து, நாடாரில் இருந்து எல்லா சாதிகளும் அதிலே அடங்கும்.
பார்ப்பானுக்கு கீழே இருக்கிற எல்லா சாதிகளும் கீழ் சாதி, அதுதான் பார்ப்பனரின் பார்வை. எல்லா சாதிகளும் கீழ் சாதி, அவர்களை தனித்து ஒரு ஒதுக்குப்புறமாக வைக்க வேண்டும் என்கிற பார்வையை சொல்லுவதுதான் மனு தர்மம். இந்த கொடுமையை எதிர்த்து வெளியே வந்தவர் தான் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள். கடவுள் இல்லை என்று சொல்வதற்காக வரவில்லை, கடவுள் இல்லை என்று சொல்வதற்காக மட்டுமே அவர் இயக்கம் காணவில்லை. சாதியின் பெயரால் உயர்வு தாழ்வு இருக்கிறது, சாதியின் பெயரால் அதிகாரம் நுகரப்படுகிறது, சாதியின் பெயரால் அதிகாரம் மறுக்கப்படுகிறது, சாதியின் பெயரால் கல்வி மறுக்கப்படுகிறது, சாதியின் பெயரால் உரிமை மறுக்கப்படுகிறது, சாதியின் பெயரால் கொடுமைகள் திணிக்கப்படுகின்றன. இந்த கொடுமையை கண்டு கொதித்து எழுந்தவர் தான் தந்தை பெரியார். அதே காலகட்டத்தில் மராட்டிய மாநிலத்தில் தோன்றியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள், மெத்த படித்தவர், நிகரற்ற மேதை. அவர் தத்துவ தளத்திலும் சரி, பொருளாதார தளத்திலும் சரி, அரசியல் தளத்திலும் சரி, எல்லா தளங்களிலும் மிக உயர்ந்த சிந்தனையாளர். நினைத்திருந்தால் மிக உயர்ந்த பதவியோடு அவர் வாழ்க்கையை முடித்திருக்க முடியும். ஓ என்று கொடிகட்டி கோலோச்சிய காலம் காங்கிரஸ் கட்சி. அன்றைக்கு அவர் நினைத்திருந்தால் காங்கிரஸ் கட்சியிலே மிகப்பெரிய பொறுப்பை வாங்கி, பதவியை வாங்கி அவர் அமைதியாக வாழ்ந்திருக்க முடியும். அவர் தன்னுடைய படிப்பு, அந்த கல்வி, அந்த அறிவு அனைத்தையும் எதற்கு பயன்படுத்தினார் என்றால், இங்கே புறையோடி கிடக்கிற, முடைநாற்றம் வீசுகிற இந்த சாதி அமைப்பை தகர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் பொது வாழ்க்கைக்கு வந்தார். அப்படிப்பட்ட இந்த தலைவர்கள் எல்லாம் போராடியும் இன்னும் இங்கே சாதிய கொடுமைகள் தலைவிரித்தாடுகின்றன. அதன் பிறகு நேரு அவர்களின் காலத்தில் பெரியவர் இளைய பெருமானவர்களின் தலைமையில் அகில இந்தியா முழுவதும் தாழ்த்தப்பட்ட மக்களின் நிலை குறித்து ஆராய ஒரு கமிட்டி போடப்பட்டது. அதற்கு முன்பு எத்தனையோ குழுக்கள் போடப்பட்டாலும் கூட, வெள்ளையர்களின் ஆட்சி காலத்தில், முகலாயர்களின் ஆட்சி காலத்தில், அதற்கு முன்னால் எத்தனையோ மன்னர்கள் படையெடுப்பு நடத்தி அங்கே ஆண்டார்கள். அந்த ஆட்சி காலங்களில் எல்லாம் சாதி அமைப்புக்கு எதிராக பெரிய இயக்கங்கள் நடைபெறவில்லை. சாதியின் பெயரால் யார் யார் எந்தெந்த சாதியை சார்ந்தவரோ இதுதான் நமக்கு தலைவிதி என்று முடங்கி கிடந்த காலம். எந்த சாதியும் இன்னொரு சாதியோடு திருமண உறவு வைத்துக் கொள்ள முடியாது. பிற்படுத்தப்பட்டவர், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் என்பது நிர்வாக வசதிக்காக அது பட்டியல்படுத்தப்பட்டிருக்கிறதே தவிர அது ஒரு சாதி அல்ல. ஓபிசி என்பது ஒரு சாதி அல்ல, ஷெட்யூல் காஸ்ட் என்பது ஒரு சாதி அல்ல, ஷெட்யூல் டிரைப்ஸ் என்பது ஒரு சாதி அல்ல. ஆயிரக்கணக்கான சாதி குழுக்களாக, ஏறத்தாழ 4000 மேற்பட்ட சாதி குழுக்கள் இந்தியாவிலே சிதறி கிடக்கின்றன. இவ்வளவையும் ஒரு குறிப்பிட்ட சாதி ஆளுமை செய்தது, ஆதிக்கம் செய்தது. அவர்களுக்கு கல்வி பெறுவதற்கான வாய்ப்பு இருந்த காரணத்தினால், அக்காலத்தில் இருந்த மன்னர்கள் அவர்களுக்கு துணையாக இருந்த காரணத்தினால், அவர்களே நிலபுலங்களை ஆண்டார்கள், அவர்களே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார்கள். இன்றைக்கும் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதிகளில் 95 விழுக்காடு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் இருக்கிறார்கள். 1-2 பேர் தான் ஓபிசி, ஒருவர் கூட எஸ்சி கிடையாது. எப்படி இது நிகழ்கிறது? மைய அரசின் நிறுவனங்களிலே அப்படி உயர் சாதியை சார்ந்தவர்கள் தான் மிகப்பெரிய பொறுப்புக்கு வர முடிகிறது. இந்த கொடுமைகளை எல்லாம், தாழ்த்தப்பட்ட மக்களின் குடிசைகள் கொளுத்தப்படுகின்றன, கொடூரமாக கொல்லப்படுகிறார்கள், பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள், சொத்துக்கள் சூறையாடப்படுகின்றன, இழிவு திணிக்கப்படுகிறது, காலம் காலமாய் தொடர்கிறது. இதை தடுப்பதற்கு என்ன வழி என்று கண்டறிந்த இளைய பெருமாள் அறிக்கையின் அடிப்படையில் தான் சமூக நீதி காவலர் விபி சிங் அவர்கள் பிரதமராக இருந்த காலத்தில் இந்த சட்டம் வந்தது. அவர் இருந்த காலத்தில் தான் காவேரி நதிநீர் ஆணையம் அமைக்கப்பட்டது, நடுவர் மன்றமும் அமைக்கப்பட்டது. அவர் இருந்த காலத்தில் தான் மண்டல் கமிஷன் பரிந்துரை நடைமுறைக்கு வந்தது. மண்டல் கமிஷன் பரிந்துரை நடைமுறைக்கு வந்த பிறகுதான் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு என்று இடஒதுக்கீடு என்பது நடைமுறைக்கு வந்தது. பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்ற எந்த ஒரு தலித் அமைப்பும் போராடவில்லை. பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்று எந்த அம்பேத்கர் இயக்கமும் போராடவில்லை. பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று போராடியது பாரதிய ஜனதா கட்சி, அதன் தலைவர் அத்வானி என்பதை மறந்து விடாதீர்கள். பிஜேபி ஆதரிக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த தலைவர்களே, இயக்கங்களை சார்ந்த தலைவர்களே, வரலாற்றை திரும்பி பாருங்கள். ரத யாத்திரை நடத்தியது யார்? அத்வானி எதற்காக ரத யாத்திரை நடத்தினார்? மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்தக் கூடாது என்று ரத யாத்திரை நடத்தினார். அதுதான் ரத்த யாத்திரையாக மாறியது.
ஒரு காலத்திலும் வீதிக்கு வராத பார்ப்பன மாணவர்களை எல்லாம் வீதிக்கு வர வைத்தார்கள், போராட வைத்தார்கள், இடஒதுக்கீட்டுக்கு எதிராக தீக்குளிக்க வைத்தார்கள். மிகப்பெரிய வன்முறை காடாக வட மாநிலங்கள் மாறின. 3000 மேற்பட்ட முஸ்லீம்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த பயணம் தான் நிறைவாக பாபர் மசூதியை இடித்தது. அதுதான் பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகுதான் பாரதிய ஜனதா இந்தியாவில் மிகப்பெரிய சக்தியாக வலுப்பெற்றது. சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகளையும், தலித் மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகளையும், ஓபிசி மக்களுக்கு எதிரான ஓரவஞ்சனைகளையும் அடிப்படையாக கொண்டு இயங்குகிற அமைப்பு ஆர்எஸ்எஸ். அதனுடைய அரசியலமைப்பு பாரதிய ஜனதா. அதனுடைய விளைவுதான் இந்த கொடுமைகளுக்கெல்லாம் காரணம். விபி சிங் அவர்கள் காலத்தில் கொண்டு வரப்பட்ட 89 கொண்டு வரப்பட்ட அந்த சட்டம் நடைமுறைக்கு வந்ததா? 95 தான் நடைமுறைக்கு வந்தது. அதுவும் அதிகாரிகளுக்கு தெரியாது. அதற்கு தனியே பாடம் எடுக்க வேண்டிய நிலை வந்தது. சற்று எண்ணி பாருங்கள், எத்தனை 1000 காலமாக சாதியின் பெயரால் ஒடுக்குமுறைகள் நிகழ்ந்து வருகிற சூழலில் 89 தான் முதல் முறையாக அதை தடுப்பதற்கென்று ஒரு சட்டம். பிசிஆர் என்பது தீண்டாமை ஒழிப்பு சட்டம் அல்ல, அது பொதுவான சட்டம், குடியுரிமை பாதுகாப்பு சட்டம், புரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ், 1955 குடியுரிமை பாதுகாப்பு சட்டம். அது எதற்கும் பயன்படவில்லை. ஒரு நபர் கூட அந்த சட்டத்தால் சாதியின் பெயரால் நிகழ்த்திய கொடுமைகளுக்கு தண்டிக்கப்படவில்லை. அதன் அடிப்படையில் விபி சிங் ஆட்சி காலத்திலே தான் 89 இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டு 95 விதிமுறைகள் வகுக்கப்பட்டு நடைமுறைக்கு வந்ததா என்றால் 1% கூட நடைமுறைக்கு வரவில்லை. சட்டத்தை நிறைவேற்றுவது பாராளுமன்றம், சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது மாநில அரசுகள், அதை களத்திலே நிறைவேற்றுவது காவல்துறை. எப்படி இந்த சட்டத்தை பாதிக்கப்படுகிறவன் தவறாக பயன்படுத்த முடியும்? மிஸ்யூஸ் ஆஃப் ஆக்ட் என்பது எங்கிருந்து வருகிறது? புகார் கொடுப்பது என்பது எப்படி தவறாக சட்டத்தை பயன்படுத்துவதாகும்? பாதிக்கப்பட்டவன் புகார் கொடுக்கிறான், அந்த பாதிப்பில் பிரைமா ஃபேசி இருக்கிறதா என்று பார்க்கிற கடமை இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர், அந்த ஸ்பாட் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரி ஐஓ, எல்லா வழக்குகளுக்கும் ஐஓ இன்ஸ்பெக்டர், இந்த சட்டத்தின்படி ஐஓ டிஎஸ்பி. இன்ஸ்பெக்டர் மிக இலகுவாக கரப்ட் ஆகிவிடுவான் என்ற நம்பிக்கையிலே உயர்சாதி இந்துக்களின் அரசியல்வாதிகளின் தலையீட்டுக்கு அவன் அடிபணிந்து விடுவான் என்று கருதி டிஎஸ்பி லெவலிலே விசாரணை நடத்த வேண்டும் என்ற ஒரு முறையை கொண்டு வந்தார்கள். ஆனால் இன்ஸ்பெக்டர் கூட கரெக்டாக இருப்பார்கள், சரியாக இருப்பார்கள், அதிகாரிகள் தான் மிக இலகுவாக அரசியல் தலைவர்களுக்கும் சாதியவாதிகளுக்கும் ஈல்டு ஆவார்கள், இணங்கி போவார்கள் என்பது யானோ தெரியவில்லை. இந்த சட்டம் வந்த பிறகு 1% பேர் கூட தண்டிக்கப்படவில்லை. ஆனால் இங்கே அண்ணன் ஹென்றி டிஃபேன் அவர்கள் பேசும்போது சொன்னார், என் மீதே அந்த வழக்கு போடப்பட்டது. உண்மைதான், தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடி கொண்டிருப்பவர் அவர், மனித உரிமைகளுக்காக போராடி கொண்டிருப்பவர், அவர் மீதும் அந்த வழக்கு தொடுக்கப்பட்டது உண்மைதான். அது நெக்லிஜிபிள், அங்கொன்றும் இங்கொன்றும் இந்த சட்டத்தை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் எப்போது பயன்படுத்துகிறார்கள் என்றால், காவல்துறைக்கு யார் மீது பிடிக்கவில்லையோ அப்போதுதான் அந்த சட்டம் பயன்படுத்தப்படுகிறது. ஹென்றி டிஃபேன் அவர்கள் மீது காவல்துறைக்கு ஒரு இணக்கம் இல்லை, அவர் மீது எப்போதும் ஒரு எரிச்சல் உண்டு. ஏனென்றால் எல்லா வழக்குகளிலும் போலீஸை எதிர்த்து நிற்பவர் அவர். ஆகவே இவரை முடக்க, இவர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகத்தானே பேசுகிறார், இவரை முடக்க ஒரு தாழ்த்தப்பட்டவனையே வைத்து வழக்கு தொடுப்பது என்கிற வகையில் அது மிஸ்யூஸ் ஆகியிருக்கிறது. 2 சந்தர்ப்பங்களில் இந்த வழக்கு தவறாக பயன்படுத்தப்படுகிறது. சுருக்கமாக நான் முடித்துக் கொள்கிறேன். பெரும்பாலும் தாழ்த்தப்பட்டவர்கள் கொடுக்கிற புகார்களை காவல்துறை ஏற்றுக்கொள்வதில்லை. 90% புகார் கொடுக்கும் போதே அவனை ஸ்டேஷனில் உட்கார வைத்து அவன் மீது பொய் வழக்கு போடுவதுதான் காவல் நிலையத்தில் நடப்பது யதார்த்தம். எதிரிகளை போன்ற இயக்கங்கள் உருவான பிறகு தலையிட்டு அவனிடம் போய் சட்டம் பேசுகிற போதுதான் பயப்படுகிறான், இப்படி சட்டம் இருக்கிறது, நீ ஏன் இதை பயன்படுத்தவில்லை, அவன் மீது வழக்கு பதிவு செய், சிஎஸ்ஆர் கொடு, எஃப்ஐஆர் போடு, அவனை கைது செய் என்று போராட்டம் நடத்திய பிறகுதான் எஃப்ஐஆர் போடுவான். அதன் பிறகு நமக்கு காவேரி பிரச்சனை வந்துவிடும், நாம் போய்விடுவோம். இந்த சந்தர்ப்பத்திலே போலீஸ் ஒவ்வொரு மாதமும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையிலே விழிகள் என்கிற ஒரு அமைப்பு வைத்திருக்கிறார்கள், கண்காணிப்பு குழு. மாவட்ட அளவில் அதிகாரிகள், எஸ்பி, கலெக்டர், மற்றவர்கள் அதிகாரிகள் எல்லாம் கூடி மீட்டிங் கூட்டம் நடத்துவார்கள். அந்த கூட்டத்தில் பெரும்பாலான வழக்குகள் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்,
தவறான தகவல்கள் என்கிற பெயரால் தள்ளுபடி செய்யப்படுகின்றன, ரெஃபர் செய்யப்படுகின்றன. எங்கே வழக்கு இங்கே இவர்கள் விசாரணை நடத்துகிறார்கள், எத்தனை வழக்குகளிலே விசாரணை நடத்தி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறார்கள், எத்தனை வழக்குகளிலே இவர்கள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். தர்மபுரியிலே எவ்வளவு பெரிய வன்முறை வெறியாட்டம் நடந்தது யோசித்து பாருங்கள். மேலவளவு படுகொலைக்காக தனி வழக்கறிஞர் குழுவே போராடி போராடி போராடித்தான் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து அதன் பிறகு தண்டனை பெற முடிந்தது. இது இந்தியா முழுவதும், தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் எல்லா காவல் நிலையங்களிலும் தாழ்த்தப்பட்டவர்கள் புகார் கொடுத்தால் அந்த புகாரை எளிதில் ஏற்றுக்கொள்வதில்லை என்பது முதல் படி. ஒருவேளை போராடி அந்த வழக்கை ஏற்றுக்கொள்ள வைத்தால், எஃப்ஐஆர் போட்டால், ஒரு மாதத்திலோ இரண்டு மாதத்திலோ ரெஃபர் செய்து விடுவார்கள், தள்ளுபடி செய்து விடுவார்கள். எந்த நடவடிக்கையும் இருக்காது. எப்போது இது மிஸ்யூஸ் ஆகிறது என்றால், சாதி இந்துக்களுக்குள் சண்டை வருகிற போது, நிலத்தகராறு, அரசியல் தகராறு, பிசினஸ் தகராறு வருகிற நேரத்தில், ஒருவன் இன்னொரு சாதி இந்துவை, தலித் அல்லாத ஒருவனை பழிவாங்க நினைக்கிற போது, தன் கூட இருக்கிற ஒரு தலித்தலைகளை பிடித்து அவன் மீது நீ தீண்டாமை கேஸ் போடு, பிசிஆர் கேஸ் போடு, மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று அவர்களில் ஒரு கோஷ்டி காவல் நிலையத்திற்கு போய் கவனிக்க வேண்டிய முறைப்படி கவனித்து இவனிடம் ஒரு புகாரை பெற்றுக்கொண்டு அந்த புகாரின் அடிப்படையில் தான் பெரும்பாலும் 70-80% வழக்குகள் பதிவாகின்றன. இல்லை என்றால் காவல்துறைக்கே பிடிக்காது. மனித உரிமையை பேசினால் பிடிக்காது, கம்யூனிசம் பேசினால் பிடிக்காது, அம்பேத்கரியம் பேசினால் பிடிக்காது, பெரியாரியம் பேசினால் பிடிக்காது. இவனை என்ன செய்யலாம் என்கிற போது தன்னுடைய கட்டுப்பாட்டில் இன்ஃபார்மர் என்கிற பெயரில் எல்லா சமூகத்திலும் போலீஸ் கையால் வைத்திருப்பார்கள், எல்லா கட்சிகளிலும் கையால் உண்டு. உங்கள் தலைவர் இப்போது எங்கே போகிறார் என்று கேட்டால் உடனே தகவலை சொல்லிவிடுவார்கள். அது போலீஸுக்கு அவர்களுக்கும் உள்ள உறவு. நாம் எங்கே நடமாடுகிறோம், எங்கே நிற்கிறோம், எங்கே தங்குகிறோம் என்பது உட்பட, நம்முடைய போராட்ட நடவடிக்கைகள் உட்பட, நம்முடைய கட்சியிலிருந்தே, சமூகத்திலிருந்தே, இந்த மனித குழுக்களிடமிருந்தே காவல்துறை தகவல்களை சேகரிப்பார்கள். அப்படிப்பட்ட இன்ஃபார்மர்ஸ் அவர்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் என்ற பெயரில் அவர்களை அழைப்பார்கள், காவல்துறையின் நண்பர்கள் என்கிற பெயரில் அழைப்பார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் இன்ஃபார்மர்ஸ், ஆங்கிலத்தில் தகவல் கொடுப்பவர்கள். அது என்ன காரணத்துக்காக பயன்படும் என்று தகவல் கொடுப்பவனுக்கு தெரியாது. திருமாவளவன் இப்போது இந்த இடத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறான், இன்றைக்கு இரவு இந்த பொதுக்கூட்டம் என்று சொல்லுகிறவனுக்கு அதில் உள்ள காரணம் தெரியாது. ஆனால் காவல்துறைக்கு தகவல் தேவை, அப்படி தகவல் தருவார்கள். அப்படிப்பட்ட ஆட்களை பயன்படுத்தி வழக்கு பதிவு செய்வது காவல்துறை. காவல்துறை விரும்பினால் மட்டும்தான் இந்த வழக்கு போடப்படுகிறது, அல்லது சாதியவாதிகள் வற்புறுத்தினால் மட்டும்தான் இந்த வழக்கு போடப்படுகிறது. இந்த மகாஜன் வழக்கிலே என்ன நடந்தது, இப்போது நடந்தது அல்ல தோழர்களே, 2009 நடந்த வழக்கு. அவன் ஒரு ஸ்டோர் கீப்பர், பாஸ்கர் கேக்வாட் என்பவன், அவனை தவறாக கையாள அந்த கல்லூரியின் முதல்வர் முயற்சிக்கிறார். நீ தப்பு கணக்கு எழுது, நான் சொல்லுகிறபடி கணக்கு எழுது, நான் சொல்லுகிற இடத்தில் இந்த பொருளை கொடு என்று அவனை மிஸ்யூஸ் பண்ண முயற்சிக்கிறான். அதற்கு அவன் இணங்கவில்லை. ஒரு நேரம் இணங்குவான், இன்னொரு நேரம் இணங்குவான், மற்ற நேரங்களில் பயப்படுவான். ஆகவே அவன் மறுத்திருக்கிறான். மறுத்ததால் அவனை பழிவாங்க அவர் முயற்சிக்கிறார், சாதி பெயரை சொல்லி இழிவுபடுத்தியிருக்கிறார். இது நடந்திருக்கிறது. அவன் புகார் கொடுக்கிறான். மிஸ்யூஸ் ஆஃப் ஆக்ட் என்றால் இவன் கொடுத்த உடனே வழக்கு பதிவு செய்திருக்க வேண்டும். காவல்துறை பதிவு செய்ததா, அப்படி நடைமுறை இருக்கிறதா, யதார்த்த நடைமுறை இருக்கிறதா, கிடையாது. வழக்கு பதிவு செய்யவில்லை. அவன் போராடி உயர் நீதிமன்றம் போய் இவன் மீது வழக்கு பதிவு செய்யுங்கள் என்று டைரக்ஷன் வாங்கி வருகிறான். வழக்கு பதிவானது, கைது செய்ய வேண்டும். கைது செய்வதற்கும் போராடுகிறான். ஏனென்றால் அவனுடைய பாஸ் பர்மிஷன் தரணும். இந்த சட்டம் இப்ப தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடியே அது நடைமுறையில் இருக்கு, தீர்ப்பு வராதுக்கு முன்னாடி நடைமுறையில் இருக்கு. அப்ப ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் யார், டைரக்டர் இன்சார்ஜ். டைரக்டர் இன்சார்ஜ் ஆக இருப்பவன் அவனை கைது செய்யக்கூடாது என்று டைரக்ஷன் கொடுக்கிறான். கைது செய்யக்கூடாது என்றவுடன் பாஸ்கர் எங்கே போகிறான், உச்ச நீதிமன்றம் போகிறான். உயர் நீதிமன்றம் தனக்கு எதிராக இருக்கிறது, உயர் நீதிமன்றம் தனக்கு ஆதரவாக இருந்தாலும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற பிறகு, டைரக்டர் ஒத்துழைக்கவில்லை என்ற பிறகு, காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற பிறகு, அவன் 2009 வழக்குக்கு 2014-15 அவன் உச்ச நீதிமன்றம் போகிறான். உச்ச நீதிமன்றம் அதை விசாரிக்கிறது. இப்போதுதான் உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரித்ததில் தீர்ப்பு வழங்குகிறது.
2009 எங்கே, 2018 எங்கே? எப்படி இந்த சட்டம் தவறாக பயன்படுத்தப்படும்? நீதிமன்றம் போய் போய் அனுமதி வாங்கித்தான் அவன் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டது, அனுமதி வாங்கித்தான் அவனை கைது செய்ய உத்தரவிட்டது. ஆனாலும் அவனை கைது செய்யவில்லை. அதில் டைரக்டர் என்பவன் தான் மகாஜன், பிரின்சிபால் அல்ல, டைரக்டர் என்பவன் தான் மகாஜன். அந்த மகாஜன் என்பவன் தான் உச்ச நீதிமன்றத்தில் போய் அவன் வாதாடுகிற போது இந்த வழக்குகள் எல்லாம் பொய் வழக்குகள். பாருங்கள், கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ இப்படி சொல்கிறது, அந்த புள்ளி விவரம் இப்படி சொல்கிறது. 70% பெரும்பாலும் அக்யூட்டல் ஆகிறார்கள். 90% வழக்குகள் இன்னும் பெண்டிங்கில் இருக்கிறது, நடத்தப்படவில்லை. பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை, பதிவு செய்யப்பட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் தள்ளுபடி ஆகின்றன. தள்ளுபடி ஆவதற்கு வழக்காடக்கூடிய நீதி வழக்கறிஞர்கள் அந்த வழக்கில் தேவையான ஆதாரங்களை திரட்டுவதில்லை, எதிராகவே இருக்கிறார்கள். எதிராக இருப்பதால் தள்ளுபடி ஆகிறது. இதை காரணம் வைத்துக் கொண்டு அவர்கள் தீர்ப்பளித்தார்களா என்றால் இல்லை. ஹென்றி டிஃபேன் அவர்கள் சொன்னதைப் போல ஒரு ப்ரீகன்சீவ்ட் தாட்ஸ், ஏற்கனவே அவர்கள் ஒரு முடிவிலே இருக்கிறார்கள். டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் இருக்கிறது பெண்களுக்கு ஆதரவாக, அந்த சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுகிறது என்கிற எண்ணம் அவர்களுக்கு இருக்கிறது. அதுபோல் தவறாக சட்டம் பயன்படுத்தப்படுகிறது என்றால் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் சரியாக பயன்படுத்தப்படுகிறதா? வேண்டாத எதிர்கட்சி தலைவர்களின் வீடுகளுக்கு ரெய்டு விடப்படுகிறதா இல்லையா? இன்கம் டேக்ஸ் ஆக்டுக்கு இப்படி இவர்கள் புதிய வரையறையை கொடுப்பார்களா? என்போர்ஸ்மெண்ட் விங், அமலாக்கத்துறை சரியாக பயன்படுத்தப்படுகிறதா? விஜிலன்ஸ் சரியாக பயன்படுத்தப்படுகிறதா? அதிகாரிகளே தனக்கு வேண்டாதவன் கையிலே பணத்தில் பவுடர் தடவி அவனிடம் கொடு, அவன் வாங்கும் போது நாங்கள் பிடித்துக் கொள்கிறோம் என்று பிடித்து தவறாக பயன்படுத்தப்படுகிறதா இல்லையா? 5000 கோடி கொள்ளையடிக்கிறவனை விட்டுவிட்டு 50 ரூபாய் லஞ்சம் வாங்குகிறவனை கைது செய்கிறதே தமிழ்நாட்டில் இருக்கிற அல்லது இந்தியாவில் இருக்கிற ஊழல் ஒழிப்பு துறை, விஜிலன்ஸ் துறை, ஆன்டி கரப்ஷன் என்ன பெரிய? எல்லோரும் சரியாக சட்டத்தை பயன்படுத்துகிறார்கள். எந்த சட்டம் சரியாக பயன்படுத்தப்படுகிறது? ஐபிசி சரியாக பயன்படுத்தப்படுகிறதா? நாங்கள் ஊர்வலத்தில் போய் கொண்டிருக்கிறோம், அண்ணன் தளபதி அவர்களின் தலைமையிலே கைது செய்து எங்களை அழைத்துக் கொண்டு பெரம்பூர் போகிறார்கள். எங்கோ ஒரு இடத்துல பேருந்தில் கல்லெறிகிறார்கள். எங்கள் மீது வழக்கு போடப்பட்டிருக்கிறது, அண்ணன் மீது வழக்கு போடப்பட்டிருக்கிறது. இது பொய் வழக்கு இல்லையா? இந்த சட்டம் தவறாக பயன்படுத்தப்படவில்லையா? சட்டம் இருப்பதனால் பொய் வழக்கு போடுகிறார்களா இல்லையா? எவ்வளவு பெரிய அக்கிரமம், அநியாயம்! தாழ்த்தப்பட்ட மக்கள் எங்கே அதை தவறாக பயன்படுத்த முடியும்? மகாஜன் வழக்கிலே எவ்வளவு, கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலம் நீடித்திருக்கிறது. இந்த சட்டம் தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்குமே ஆனால் புகார் கொடுத்த உடனே அவன் கைது செய்யப்பட்டு இருக்க வேண்டும், அவன் சிறைக்கு சென்றிருக்க வேண்டும். எவனையுமே கைது செய்யவில்லை. அவன் எனக்கு எதிராக இருக்கிறான் என்று மகாஜன் மீது போய் வழக்கு தொடுக்கிறான். இவனும் சாதி பார்த்துதான், தாழ்த்தப்பட்டவன் என்பதனால் என்னை இலக்காரமாக கருதிதான் எனக்கு எதிராக மகாஜன் இந்த முடிவை எடுக்கிறார் என்ற அடிப்படையிலே அவன் போய் புகார் கொடுக்கிறான். அந்த புகாரில், அந்த வழக்கில் தான் இந்த நீதிபதிகள் கோயலும் லலித்தும் ஏற்கனவே முடிவு செய்து வைத்தபடி தீர்ப்பு தருகிறார்கள். இந்த தீர்ப்பை எதிர்த்து மத்திய அரசு மேல்முறையீடு செய்ய வேண்டும், அதுதான் நம்முடைய கோரிக்கை. இந்த சட்டத்தை எப்படி 69% இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருக்கிறதோ அதற்கு பாதுகாப்பாக அந்த சட்டத்தை அமைப்பு 9வது அட்டவணையில் இணைக்கப்பட்டிருக்கிறதோ அப்படி இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை 9வது அட்டவணையில் இணைக்க வேண்டும் என்பதுதான் 2 கோரிக்கைகள். இன்றைக்கு நாம் காவேரி மேலாண்மை வாரியத்திற்காக போராடி கொண்டிருக்கிற அதே வேளையில் ஒட்டுமொத்த தமிழகத்தையே கொந்தளிப்புக்குள் வைத்திருக்கிற அண்ணன் தளபதி அவர்களின் தலைமையில் இந்த போராட்டத்தையும் நடத்துகிறோம் என்பது தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மைல் கல் என்பதை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அண்ணன் தளபதி அவர்கள் முன்கை எடுத்து காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்காத மத்திய அரசை கண்டித்து போராட தொடங்கிய பிறகுதான் எல்லா அமைப்புகளும் களத்திலே இறங்கி போராட வேண்டிய உத்வேகத்தை பெற்றன என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. 3 கட்ட போராட்டத்தை அறிவித்தார். முழுஅடைப்பு போராட்டம் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு மாபெரும் வெற்றி பெற்றது. 2வது உரிமை மீட்பு பயணம் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு லட்சக்கணக்கான மக்கள் அணி திரண்டு வந்தார்கள். 3வது மோடி தமிழகத்திற்கு வரக்கூடாது, திரும்பிப்போ என்கிற கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம். அண்ணன் அவர்கள் அறிவித்த அந்த 3 கட்ட போராட்டமும் வெற்றிகரமாக நடந்தேறின. இந்த வரலாற்றை சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் சற்று நேரத்தை எடுத்துக்கொண்டேன். தலைவர்கள் மண்டிக்க வேண்டும்.
ஆகவே சட்டம் தவறாக பயன்படுத்தப்படவில்லை. அதனால் இங்கே கூடியிருக்கிறோம், கண்டிக்கிறோம். மோடி அரசு தலித்துகளுக்கு எதிரான அரசு, பழங்குடிகளுக்கு எதிரான அரசு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிரான அரசு, சிறுபான்மை மக்களுக்கு எதிரான அரசு. அந்த அரசை தூக்கி எறியும் வரையில் ஒருங்கிணைந்து போராடுவோம், போராடுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நினைவு வருகிறேன். நன்றி, வணக்கம்.